தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோடய பேர் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் ஷேர் மார்க்கெட்டில் FNO-வில் பர்டிகுலர் ஸ்டாக்ஸை பேன் பண்ணுறாங்க. இதை ஏன் பேன் பண்ணுறாங்க, இந்த பேன் பண்ணுற ஸ்டாக் லிஸ்ட்டை நம்ம எங்கே போய் அஃபிஷியலாக செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். எனக்கு ஒரு நண்பர் வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜை ஷேர் பண்ணி ஒரு கொஸ்டின் ஒன்று என்கிட்ட கேட்டிருந்தார். அதாவது அந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு FNO-வில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பேன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இமேஜில் இருந்தது. அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, நான் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை ஆப்ஷனில் பை பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் என்னால் இன்னைக்கு வாங்க முடியலை. இன்னைக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக மேலே போயிருக்கு, ஆனால் இது எனக்கு மேலே போகணும்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்து என்னால் இதை வந்து வாங்கலாம்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் என்னால் இன்னைக்கு வாங்க முடியலை, இன்னைக்கு செக்யூரிட்டிஸ் வந்து இதை பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, ஏன் இந்த மாதிரி பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கும் ஷேர் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். ஓகே, ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் வந்து ஏன் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸை அன்னைக்கு FNO-லேருந்து பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதை சிம்பிளாக ஒரே வேர்டில் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகரிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நிறையா பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்க்கெட்டில் இன்னைக்கு நியூ மணி அதிகமாக புழங்குது அப்படிங்கிறது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதோட அர்த்தம். இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, ஒரு பையர் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார் அப்படின்னா செல்லர் அப்படிங்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் விற்கிற ஸ்டாக்கை நான் வாங்கணும், இல்லைனா நான் விற்கிற ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகும். இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ரன் ஆகுது. இப்போ நம்ம ஒரு ஷேர் வந்து வாங்குறோம் அப்படின்னா யாரோ அந்த ஷேரை வந்து வித்துருப்பாங்க, அப்படி அவர் வித்தாதான் நம்மளால வாங்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஷேரை வந்து விற்கிறோம் அப்படின்னா யாராச்சும் ஒரு ஆள் வாங்க ரெடியாக இருந்தால் தான் அந்த ஷேர் வந்து என்னன்னா நம்ம விற்க முடியும். ஸோ யாருமே வாங்க ரெடியாக இல்லை அப்படின்னா நம்மளால விற்க முடியாது. ஓகே, இந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் வந்து ரன் ஆகுது. இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நான் ஆப்ஷனில் புதுசாக நான் போய் இப்போ வாங்க போகிறேன், ஆப்ஷனில் பை பண்ண போகிறேன். அதே போல் புதுசாக ஒரு ஆள் வந்து என்னென்னா ஆப்ஷனில் வந்து செல் பண்ண போகிறாரு, நான் பை பண்ணுறேன், அவர் வந்து புதுசாக செல் பண்ணுறாரு, அப்போ ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி அன்னைக்கு புதுசு புதுசாக வாங்கி விற்றாங்க அப்படின்னா நியூ பையர் அந்த நியூ செல்லர் வந்து அன்னைக்கு அதிகமாக வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நிறையா கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நிறையா கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படி இல்லாமல் நான் ஆல்ரெடி ஆப்ஷனில் ஒரு ஆள் வாங்கி வச்சிருக்க ஸ்டாக்கை, அதே போல ஆல்ரெடி ஆப்ஷன்ல ஒரு ஆள் செல் பண்ணி வச்சிருக்க ஸ்டாக்கை அன்னைக்கு பை பண்ணாவோ இல்ல அன்னைக்கு செல் பண்ணாவோ அவங்கள அன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும். அதாவது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஆப்ஷனில் வந்து ஒன்று பை பண்ணி வச்சுருக்கேன், இன்றைக்கி அந்த ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ணுறேன், அதில் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நான் ஆப்ஷனில் வந்து செல் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக்கை இன்றைக்கி நான் பை பண்ண போகிறேன். ஸோ அது ஓல்டு பொசிஷன் இல்லைனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பொசிஷனை இன்றைக்கி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏன் அதிகரிக்குது, ஏன் கம்மியாகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ வாங்க நம்ம மெயின் கான்செப்டுக்கு போகலாம். ஏன் தினமும் செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸை பேன் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு மெயின் காரணம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தாங்க. தினமும் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு அன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 95% மேலே இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை அன்னைக்கு செக்யூரிட்டிஸ் வந்து பேன் பண்ணிடுவாங்க. எப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும், அந்த ஸ்டாக்கை பற்றின பாஸ்ட் நியூஸ் அதிகமாக வந்தது அப்படின்னா அந்த ஸ்டாக்கு மேலே போக போகுது அப்படின்னு நிறையா பேர் அந்த ஸ்டாக்கை புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அங்கே நிறையா பேர் அந்த ஸ்டாக்கை வாங்குவாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஸ்டாக்கை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அன்னைக்கு செக்யூரிட்டிஸ் வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து என்னென்னா பேன் பண்ணிடுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 95% மேலே உள்ள ஸ்டாக்ஸை செக்யூரிட்டிஸ் வந்து பேன் பண்ணிடுவாங்க. இதை எப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ அந்த ஸ்டாக்ஸு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 80% கீழே வருதோ அப்போ தான் அந்த ஸ்டாக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது
வரைக்கும் அந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து F&O ட்ரேடு நடக்கவே நடக்காது. உங்களால் அதில் வந்து ஆப்ஷனில் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, ஃபியூச்சரில் வாங்கவும் முடியாது, செல் பண்ணவும் முடியாது. ஓகே, இந்த மாதிரி பேன் பண்ணுற ஸ்டாக் லிஸ்ட்டை நான் தினமும் போய் எங்கே செக் பண்ணுறது, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்கேயும் போய் செக் பண்ண தேவையில்லை, நம்ம என்எஸ்சி வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணலாம். என்எஸ்சி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரெண்டாவது ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு ஈக்விட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே வியூ ஆல் டெய்லி ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் பேண்ட் பீரியட் ஆஃப் F&O செக்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த டவுன்லோட் ஆன எக்ஸல் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு F&O பேன் ஆன லிஸ்ட்டு ஸ்டாக் லிஸ்ட் ஃபுல்லாகவே அதிலே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ தினமும் நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாக்கி வந்து இன்றைக்கி வந்து புரோக்கர் வந்து இந்த மாதிரி வந்து பேன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ஸோ அஃபிஷியலாக என்எஸ்சி வெப்சைட்லேயே இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம என்எஸ்சி வெப்சைட்லேருந்து இந்த டேட்டாஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 9000 கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் இது தான். ஆனால் என்ன புரோக்கரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ ஏஞ்சல் புரோக்கிங்கில் iTrade Prime அப்படின்னு செம்ம ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆமாங்க, யூக்விட்டியில் டெலிவரிக்கு 0%, எந்த விதமான புரோக்கரேஜும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி நாளைக்கு விற்றாவோ, இல்லை அடுத்த வாரம் விற்றாவோ, இல்லை அடுத்த மாதம் விற்றாவோ, இல்லை அடுத்த வருஷம் விற்றாவோ உங்களுக்கு எந்த விதமான புரோக்கரேஜும் கிடையாது. 0 புரோக்கரேஜ். இன்ட்ராடே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கரன்சி அண்டு கமாடிட்டிக்கு பெர் ஆர்டருக்கு வெறும் 20 ரூபா மட்டும்தான் புரோக்கரேஜாக வசூலிக்கிறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுற அந்த கொஸ்டின் இப்போ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதை நான் ஒரு வீடியோவை கூட மேக் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.